இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Big Genius Academy Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056 குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ. Jensen & Nicholson Quick Drying PU Enamel. Jensen & Nicholson Paints. புதுச்சேரி மாநிலத்தில் 2016 ஆண்டு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைத்து 4 ஆண்டு மற்றும் 9 மாதங்களை நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். எங்களுடைய அரசு அமைவதற்கு முன்பாக நாங்கள் 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக கிரண்பேடி அம்மையார் அவர்களை துணைநிலை ஆளுநராக புதுச்சேரிக்கு மத்தியில் உள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு நியமித்தது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று சுமார் 6 மாத காலங்கள் சுமூகமான நிலை எங்களுடைய அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இருந்தது. அதற்கு பிறகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுவதும் கோப்புகளை திருப்பி அனுப்புவதும் கோப்புகளுக்கு தாமதப்படுத்துவதும் சில கோப்புகளை நிராகரித்து திருப்பி அனுப்புவதுமான வேலையை செய்து வந்தார்கள். அந்த சமயத்தில் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவரை சந்தித்து விதிமுறைப்படி நாங்கள் செயல்படுகிறோம், நீங்களும் செயல்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது 2 முறை சந்தித்து பேசியும் அந்த அம்மையார் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எங்களுடைய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களை தடுப்பதற்கான வேலையை பார்த்து வந்தார். அவர் தன்னிச்சையாக களப்பணிக்கு செல்வதும் அதிகாரிகளை தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அழைத்து வைத்து அழைத்து அவர்களுக்கு உத்தரவிடுவதும் இப்படி ஜனநாயக விரோத வேலையை செய்து வந்தார். இதை எதிர்த்து நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். 6 நாட்கள் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் முன்பாக நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்களும் அவருடைய அலுவலகம் முன்பாக அமர்ந்து தொடர்ந்து 6 நாட்கள் போராட்டம் நடத்தினோம். அதன் விளைவாக சில முடிவுகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எங்களுடைய அரசுக்கு விரோதமான நிலையில் இருந்தது. இதை முழுமையாக தூண்டிவிட்டு எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மத்தியிலே உள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உள்ள மத்திய அரசும் துணைநிலை ஆளுநரும் இணைந்து செயல்பட்டு எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை முடக்கினார்கள். அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கின்ற வேலையில் இறங்கினார்கள். எந்த கோப்புகள் என்றாலும் அதை டெல்லிக்கு அனுப்பி டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அவர்கள் அதை திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. நாங்கள் கிரண்பேடி அம்மையாரே திரும்பிப்போ, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அவரை திரும்ப பெறு என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம்.
உண்ணாவிரதம் இருந்தோம், திருமண பிரச்சாரம் நடத்தினோம், கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். இப்படி பல போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக கிரண்பேடி அம்மையார் அவர்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து மாற்றப்பட்டு இப்பொழுது மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் வந்த பிறகு இந்த ஆட்சி கவிழ்ப்பு வேலை மிக துரிதமாக நடைபெற்றது. கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்த பொழுது மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவராக அப்பொழுது இருந்த மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்து எங்களுடைய ஆட்சி கவிழ்ப்பதற்கான பல முயற்சிகளை எடுத்தார்கள். அதற்கு பிறகு சென்னையில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களெல்லாம் புதுச்சேரியில் முகாமிட்டு ஆட்சி கவிழ்ப்பதற்காக பல முயற்சிகளை செய்தார்கள். பெங்களூரிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் வந்து பணமூட்டைகளை எடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிற வேலையெல்லாம் பார்த்தார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து முறியடித்தோம். எல்லோ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டனுடைய ஒத்துழைப்போடு மற்றும் சில அமைச்சர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கூட்டணியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒத்துழைப்போடு அதையெல்லாம் முறியடித்து 5 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்துவிட்டோம். இந்த சமயத்தில் 10 நாட்கள் தேர்தல் அறிவிக்க 10 நாட்கள் இருக்கின்ற இந்த வேளையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு 25ஆம் தேதி வருவதாக தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு இடையில் ஏற்கனவே எங்களுடைய ஒரு அமைச்சர் எனக்கு அடுத்த அமைச்சர் ஒருவர் திரு நமச்சிவாயம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பாக சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேல் இருந்திருக்கிறார். அவரோடு தீப்பாய்ந்தான் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அவரோடு சேர்ந்து டெல்லியிலே சென்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நட்டா அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்து அந்த கட்சியில் இணைந்தார்கள். இது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்கின்ற வேலையை அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக திரு ஜான்குமார் அவர்கள் அவர் மீது வருமான வரி வழக்கு இருக்கிறது. அவருக்கு வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய 23 கோடி ரூபாய் அந்த வருமான வரி வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று அவர் ராஜினாமா செய்ய வைத்தார் திரு அமித்ஷா அவர்கள். அதே போல திரு லட்சுமி நாராயண் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் அவரையும் ராஜினாமா செய்ய வைத்தார்கள். அதற்கு பிறகு வெங்கடேசன் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அவருக்கு நில வணிகம் இருக்கிறது, அவரை மிரட்டி அவரையும் சேர்த்தார்கள். முதலிலே சென்ற திரு நமச்சிவாயம் அவர்கள் மீது அவர்களுக்கு அவரும் நில வணிகத்தை நடத்துகிறவர், அவரும் மிரட்டப்பட்டு பாரதிய ஜனதாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை போய்விட்டார்கள். பல கோடி ரூபாய்கள் 100 கணக்கான கோடி ரூபாய்களை கொண்டு வந்து புதுச்சேரியில் வைத்து பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் அதை எதிர்கொண்டு அவர்கள் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்றாலும் கூட எங்களுடைய ஆட்சி கவிழ்ப்பானது நியமன சட்டமன்ற உறுப்பினரால் நடத்தப்பட்டது. எங்களுக்கு கடைசி கட்டத்தில் 12 பேர்கள் எங்கள் கூட்டணி கட்சியுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 11 பேர்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவர்கள். எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட 3 நியமன உறுப்பினர்களுக்கு
நம்பிக்கை தீர்மானத்தில் உரிமை இருக்கிறது என்று சொல்லி சபாநாயகர் அவர்கள் அவருடைய குடும்பத்தையும் மிரட்டி திரு அமித்ஷா அவர்களை நேரடியாக அவர்களை அழைத்து அவர்களை மிரட்டி இந்த ஆட்சி கழிப்பு வேலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறுதி பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சியை நியமன உறுப்பினர்கள் வைத்து பாரதிய ஜனதா கவிழ்த்திருப்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்க்கிறோமே என்ற எண்ணம் இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற திரு அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அநாகரிகமான செயலை பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் செய்திருக்கிறது. அதற்கு உறுதுணையாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு சதி செய்து இதை செய்திருக்கிறார்கள். இதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகிறார். அவர் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சில கட்டிடங்களை திறக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் அறிவிக்கப்பட்ட விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை அதற்கு அடிக்கல் நாட்டுவது 2021 நம்முடைய பாரத பிரதமராலே 7 ஆண்டுகள் கழித்து 5 ஆண்டுகள் முடித்து விட்டார் பிரதமர். இப்பொழுது 2வது ஆண்டு முடிந்து 3வது ஆண்டுக்கு செல்லுகிறார். 7 ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் கூட சங்கோஜம் இல்லாமல் அடிக்கல் நாட்டுவதற்கு வருகிறார். நிதி ஒதுக்கப்பட்டது டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில். அதற்கு அடிக்கல் நாட்டுவது 7 வருடம் கழித்து. அதேபோல ஜிப்மர் வளாகம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் ஜிப்மர் வளாகம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அது அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இப்பொழுதுதான் நிதி ஒதுக்கி அதற்கு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். இதுதான் நரேந்திர மோடியினுடைய நிர்வாகம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அடிக்கல் நாட்டுவது, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அடிக்கல் நாட்டுவது. அது மட்டுமல்ல, ஒரு பேரி கட்டடம், அந்த கட்டடம் உலக வங்கியுடைய நிதியால் கட்டப்பட்டது. அதற்கு ஏற்கனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்து பத்திரிகையெல்லாம் போட்டு திறக்கின்ற சமயத்தில் அதை தடுத்து நிறுத்தி ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு அதையும் திறந்திருக்கிறார். இப்படி பிரதமர் அவர்கள் இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களை இந்த தேர்தல் வரும் சமயத்தில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறார். இது இன்னொரு விந்தை என்னவென்று சொன்னால், அந்த திட்டத்தினுடைய விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை திட்டம், அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 98% தமிழகத்தில் இருக்கிறது. புதுச்சேரியில் 21 கிலோமீட்டர், காரைக்காலில் 15 கிலோமீட்டர், மொத்தம் 180 கிலோமீட்டர் சாலைக்கு அடிக்கல் நாட்ட வேண்டியது தமிழகத்தில். ஆனால் பிரதமர் அவர்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் சட்டநாதபுரத்திலிருந்து காரைக்காலுக்கு அங்கே அடிக்கல் நாட்டுகிறார். இது ஒரு ஏமாற்று வேலை. 98% சாலை போகின்ற அந்த மாநிலத்தில் செய்யாமல் 2% இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்திற்கு தேர்தல் சமயத்தில் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இதற்கான நிதி 2426 கோடி ரூபாய் அவர் ஒதுக்கியதாக கூறி தமிழகத்தில் வருகின்ற திட்டத்தை புதுச்சேரி கணக்கில் காட்டுகிறார்.
இது எப்படிப்பட்டது ஏமாற்று வேலை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதில் இரண்டு கருத்துக்களையும் கூறியிருக்கிறார். ஒன்று, பஞ்சாயத்து தேர்தலை அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது பஞ்சாயத்து தேர்தலை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தும் இந்த அரசு நடத்தவில்லை என்று கூறியிருக்கிறார். நாங்கள் தேர்தல் அதிகாரியை நியமித்து அவர் தொகுதி வரையறை செய்து வாக்காளர் பட்டியலை சரி செய்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி தேர்தல் வேலை செய்கின்ற சமயத்தில் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த அதிகாரியை நியமனம் செய்தது செல்லாது என்று சொல்லி டெல்லிக்கு அந்த கோப்பை அனுப்பி அவருடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டது. காலதாமதத்துக்கு நாங்களா பொறுப்பு? காலதாமதப்படுத்தியது யார்? திரு நரேந்திர மோடி அவர்களால் நியமிக்கப்பட்ட கிரண்பேடி அம்மையார் அவர்கள் காலதாமதப்படுத்தினார். அதற்கு பிரதமர் என்னை குறை கூறுகிறார், எங்களுடைய அரசை குறை கூறுகிறார். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் கடுமையாக நாங்கள் எல்லாம் உழைத்தோம். இன்று கொரோனா கட்டுப்பாட்டிலே புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. 98% பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இறப்பு வீதம் 1.6. தினமும் பாதிக்கப்பட்டவர்கள் 25-28 பேர் தான், 0.6%. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒப்பிடும் பொழுது அகில இந்திய அளவில் 96%, எங்களுக்கு 98% குணமடைந்து சென்றவர்கள். புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட ஒருவருக்கு உயிர் பரிசோதனை சென்று கொரோனா இருக்கிறது என்று சொன்னால் அவரை மருத்துவமனையில் சேர்ந்து குணமடைந்து வீட்டுக்கு செல்லுவரை இலவசமாக செய்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் இல்லை. இப்படி நாங்கள் தொடர்ந்து மக்கள் பல பணியை செய்கின்ற பொழுது திட்டமிட்டு காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். எப்படி அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை நரேந்திர மோடி அரசு சைத்திட்டம் தீட்டு கவிழ்த்தார்களோ, மணிப்பூர் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது, கோவாவில் பெரும்பான்மை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை இருந்தும் கூட காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது, கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சியை கவிழ்த்தது, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தது, புதுச்சேரி மாநிலத்தில் கவிழ்த்தது, இதெல்லாம் பல 1000 கோடி ரூபாய் செலவு செய்து காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும், புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியும். எந்த சட்டமன்ற உறுப்பினர் விலக்கி போனார்கள், எந்த அமைச்சர்கள் மிரட்டப்பட்டார்கள், எவர்கள் யார் யாருக்கு அவர்கள் சலுகைகளை கொடுக்குறோம், வருமான வரி வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் என்பதெல்லாம் புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியும். பிரதமர் அவர்கள் இன்னொரு தவறான தகவலை இந்த நாட்டுடைய பிரதமரே பேசியிருக்கிறார். நிவர் புயல் சமயத்தில் சோலைத்தாண்டவன்குப்பம் சோலை நகர் என்ற பகுதியில் அந்த புயல் அடித்த 3 மணி நேரத்தில் நானும் எங்களுடைய அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்களும் அந்த இடத்துக்கு சென்று பார்த்துருக்கிறோம். அதற்கான வீடியோ ஆதாரத்தை நான் மக்கள் மத்தியிலே கொடுத்துருக்கிறேன். ஆனால் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து எனக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய இளந்தலைவர் அங்கே வருகின்ற சமயத்தில் அந்த பகுதியில் வந்து மீனவ சமுதாய தாய்மார்களோடு உரையாடுகின்ற அந்த நேரத்தில் நான் அவருடைய பேச்சை மொழிபெயர்த்த பொழுது அந்த அம்மையார் அவரிடம் பேசியவர் தூரத்தில் இருந்த காரணத்தால் நிவர் புயல் என்பது மட்டும்தான் என் காதில் விழுந்தது. நான் தலைவரிடம் அவர் பேசியதை நான் மொழிபெயர்க்கவில்லை. ஆனால் இதே இடத்திற்கு நானும் அமைச்சரும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வந்தேன் என்று நான் சொன்னேன். ஆனால் நான் தவறாக மொழிபெயர்த்ததாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இந்தியா முழுவதும் பரப்பி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒருங்கிணைந்து ஒரு பொய்யான தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் அந்த பகுதிக்கு சென்ற அந்த ட்விட்டரில் போட்டது, ஃபேஸ்புக்கில் போட்டதை மக்கள் பார்க்க முடியாத அளவில் இருக்கின்ற காரணத்தால் மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம், குறிப்பாக நான் சென்றதற்கான ஆதாரத்தை புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறேன். அந்த அம்மையார் கூட நாங்கள் தானே புயலை பற்றி சொன்னேனே தவிர முதலமைச்சர் வந்தார் என்று அவரே கூறியிருக்கிறார்.
இப்பொழுது நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காரைக்கால் பகுதிக்கு வந்தார். அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். வரும்பொழுது எப்படி பிரதமர் அவர்கள் என்னை சாடி பேசினாரோ, எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி பேசினாரோ அதே போல் அவரும் பேசியிருக்கிறார். பிரதமர் பேசியது முழுமையான பொய், திரு அமித்ஷா அவர்கள் பேசியதும் முழுக்க முழுக்க பொய். ஆனால் பிரதமரும் அமித்ஷா அவர்களும் நான் பொய்யையே சொல்லுகிறேன், எனக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று வேற கூறியிருக்கிறார். நான் எந்த பொய்யையும் சொல்லவில்லை, நான் உண்மையை சொன்னேன் என்பதை நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்னொரு புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. இந்த கொரோனா காலத்தில் கூட புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி 10.2%, நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி -7%, மத்திய அரசுடைய வளர்ச்சி -7%. அது மட்டுமல்ல, எங்களுடைய பணவீக்கம் ஃபிஸ்கல் டெபிசிட் 1.9%, தமிழகத்தில் 6%, பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் 9.5%, ஆனால் எங்களது 1.9%. எந்த அளவிற்கு நிதிநிலையை நாங்கள் கையாண்டு இருக்கிறோம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. வளர்ச்சி விகிதம் இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலம் இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட 10.2% என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் இதை வேண்டுமென்றே திசை திருப்பி பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஒருபுறம் மத்திய அரசினுடைய தாக்குதல், மற்ற மாநிலங்களுக்கு 41% நிதி கிடைக்கிறது, ஆனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு கொடுக்கின்ற மானியமானது 20%. 20% தான் கொடுக்குறாங்க, ஆனால் முறையாக எங்களுக்கு 41% கிடைக்கணும், அந்த நிதியை கொடுப்பதில்லை. இப்படி புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சித்திருக்கிறார்கள். பல கட்டங்களில் மக்களுக்கு ஆன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் போது அதற்கு மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியும் மாநிலத்தில் உள்ள துணைநிலை ஆளுநரும் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக என்ஆர் காங்கிரஸும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இது திட்டமிட்ட கூட்டு சதி செய்து எங்களுடைய ஆட்சியில் எதுவும் செயல்படக்கூடாது என்று சொல்லியும் கூட நாங்கள் வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். பல விதத்தில் புதுச்சேரி மாநிலம் முன்மாதிரி மாநிலமாக, இதே நரேந்திர மோடி அரசு மத்திய நிர்வாகத்துறை எங்களுக்கு 5 விருதுகள் கொடுத்திருக்கிறார்கள். மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்டு, நித்தி ஆயோக் எங்களுக்கு 5 விருதுகளை கொடுத்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் கல்வியிலே சிறந்த மாநிலம், மருத்துவத்திலே சிறந்த மாநிலம், சுற்றுலாவிலே சிறந்த மாநிலம், சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கிறதுல புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலம், விவசாயத்திலே சிறந்த மாநிலம் என்று விருதுகளை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். எந்த மாநிலமும் பெறவில்லை. ஆனால் உண்மையை மறைத்து இந்த சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இன்னொரு அபாண்டமான குற்றச்சாட்டை, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என் மீது நேரடியாக கூறியிருக்கிறார். மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசு 15,000 கோடி ரூபாய் புதுச்சேரி மாநிலத்துக்கு அனுப்பியது. அந்த 15,000 கோடி ரூபாயில் நாராயணசாமி அவர்கள் சில தொகையை எடுத்துக்கொண்டு மீதியை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்கு, குறிப்பாக காந்தி குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று ஒரு அப்பட்டமான, உண்மைக்கு புறம்பான, புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் ஒரு கருத்தை அவருடைய பேச்சில் பொதுக்கூட்டத்திலே பேசும்போது கூறியிருக்கிறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கு சவால் விடுகிறேன், நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா? நான் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன். நீங்கள் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், உங்களிடம் வருமான வரித்துறை இருக்கிறது, அமலாக்கு பிரிவுத்துறை இருக்கிறது, அதேபோல உளவுத்துறை இருக்கிறது, இவ்வளவு துறைகளை வைத்திருக்கின்ற உள்துறை அமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த 15,000 கோடி ரூபாய் யார் அனுப்பியது, எப்பொழுது அனுப்பியது,
பிரதமர் எங்களுக்கு எப்பொழுது அனுப்பினார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல எங்களுடைய மாநிலத்தில் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கவில்லை. 41% நிதியை 20% குறைத்தீர்கள். 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் 550 கோடி ரூபாய் எங்களுடைய பணத்திலிருந்து கொடுத்துக்கிற அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கல. 7வது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்தியது மத்திய அரசு, ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, சிறிய மாநிலங்களுக்கு 90% மானியம், ஆனால் புதுச்சேரிக்கு நீங்கள் கொடுக்கறது 60% மானியம். மத்திய திட்டங்களுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகிற திட்டங்களுக்கும் இதைவிட புதுச்சேரிக்கு என்ன செஞ்சீங்க? என்ன கொடுத்தாரு பிரதமர்? அந்த 15,000 கோடி புதுச்சேரிக்கு அனுப்புறதுக்கான ஆதாரம் இருக்கா? உள்துறை அமைச்சர் ஏன் பொய் சொல்கிறாரு மக்கள் மத்தியில்? நான் பகிரங்கமாக விசாரணை வைக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்பொழுது இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியை வச்சே வைங்க, அந்த விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை போகும் இடமெல்லாம் இந்த முதலமைச்சர்கள் மீது சொல்ல வேண்டியது, ஆதாரம் இல்லாமல் சொல்ல வேண்டியது. ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிற நீங்கள் பொறுப்போடு பேச வேண்டும். அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ஆட்சியில் இல்லை, ஏன் விசாரணை ஆரம்பிக்கவில்லை? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதிலிருந்தே நீங்கள் சொல்வது பொய்யான குற்றச்சாட்டு என்று தெளிவாக தெரிகிறது. எப்பொழுது அந்த 15,000 கோடி ரூபாய் வந்தது புதுச்சேரிக்கு? எந்த திட்டத்துக்காக வந்தது? எப்படி அந்த பணம் வெளியிலே சென்றது? எல்லாம் அரசு நிர்வாகம், இதை யாரும் மாற்றிவிட முடியாது. எல்லாம் ரெக்கார்டு பூர்வமாக இருக்கும் அரசில். ஆனால் இப்படி ஒரு பிரதமர் சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, குறிப்பாக எங்கள் காந்தி குடும்பத்தை, அன்னை சோனியா காந்தி அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தேவையில்லாமல் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டு ஒரு கலங்க, அவர்களுடைய பெயருக்கு கலங்க விளைவிக்கின்ற வகையில் இதை பேசியிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுச்சேரி மாநில மக்கள், தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் மக்கள் எல்லாம் கூடி அவரை வரவேற்பது, புதுச்சேரி கூட வந்திருந்தார்கள் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு. ஒரு எழுச்சியான வரவேற்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் கொடுத்திருந்தோம். வேண்டுமென்றே காந்தி குடும்பத்தின் மீது பழியை போட வேண்டும் என்றும், ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்களுக்கு சவாலாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கின்ற காரணத்தால் அவரை திட்டமிட்டே தாக்குகிறார். பிரதமர் தாக்குகிறார், உள்துறை அமைச்சர் தாக்குகிறார். இப்படி ஒரு புறம் மிரட்டி ஆட்சி கவிழ்ப்பு, காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பது, பணமூட்டைகளை வைத்து ஆட்சி கவிழ்ப்பை செய்வது, இது பாரதிய ஜனதாவினுடைய கைவந்த கலையாக இருந்து வருகிறது. இது பல ஆண்டு காலம் நீடிக்காது. நான் உள்துறை அமைச்சருக்கு கூறிக்கொள்கிறேன், நான் உங்கள் மீது கிரிமினல் டிஃபமேஷன் வழக்கு போடப்போகிறேன். அதற்கான நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்போகிறேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபித்தால் நான் எந்த தண்டனைக்கும் தயாராக இருக்கிறேன். இல்லை என்றால் உள்துறை அமைச்சர்கள் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இந்த 15,000 கோடி ரூபாய் பிரதமர் அனுப்பி நான் அதில் கையூட்டு பெற்று சில தொகையை எங்களுடைய காந்தி குடும்பத்திற்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டை அவர் நிரூபிக்க வேண்டாம். இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவங்க அந்த மத்திய அரசுக்கு சார்பாக தான் செயல்பட்டாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க மாற்றதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அவங்க வந்து ஆட்சி கொடுப்புக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது பலவிதமான தகவல்கள் வருகின்றன, ஆனால் ஆதாரமற்ற தகவல்கள். அந்த அம்மையார் வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுனால நான் வந்து விதிமுறைப்படி செயல்படுவேன் என்று சொன்னதாக தகவல், எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கிரண்பேடி அம்மையார் புதுச்சேரி மாநிலத்தை விட்டு போட்டால் தான் புதுச்சேரிக்கு விடுகாலம் பிறப்பு என்பது எங்களுடைய கருத்து. அதற்காக பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். இது சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக எங்களுடைய தலைமை, குறிப்பாக மரியாதைக்குரிய தினேஷ் குண்டுராவ் அவர்களும், மரியாதைக்குரிய சுர்ஜாவாலா அவர்களும், மரியாதைக்குரிய ஓமன் சாண்டி அவர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இவ்வளோ விளக்கமாக சொன்ன கிரண்பேடி அம்மையார் வந்து தொடர்ந்து 4.5 ஆண்டு காலமாக எங்களுடைய அரசினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம், கோப்புகளை தாமதப்படுத்துவது, கோப்புகளை நிராகரிப்பது, அமைச்சரவை முடிவுகளை ஒப்புதல் அளிக்காமல் காலந்தாழ்த்துவது, எல்லா கோப்புகளையும் டெல்லிக்கு அனுப்புவது, அதிகாரிகளை அழைத்து தன்னிச்சையாக உத்தரவு போடுவது, துறைகளை தன்னிச்சையாக வந்து ஆய்வு செய்வது, களப்பணிக்கு செல்வது, இப்படி என்று குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்தோம், விதிமுறைகளை எதிர்த்தோம், யூனியன் பிரதேச சட்டத்திற்கு புறம்பாகவும்
செயல்பட்டது தான் கிரண் பேடியோட வேலை. யாரு நியாயம் செயல்பட்டது? நான் சொல்லல, கிரண்பேடி அம்மையார் வந்து, கிரண்பேடி அம்மையார் இந்த வேலை தான் செஞ்சிருக்கோம். அந்த அம்மா, அந்த அம்மா நியாயமா செய், அது வந்து பிரதமர் நரேந்திர மோடி சொல்றத கிரண்பேடி அம்மையார் முழுமையாக செஞ்சுதான் எங்களுடைய ஆட்சியை முடக்குவதற்கான வேலையை பார்த்தார். ஒன்று, அதாவது இது சம்மந்தமா வந்து பாண்டிச்சேரியில் சொன்னார், அப்புறம் அங்கே போய் தமிழ் காரைக்காலில் போய், அதாவது திரு திமுக கூட்டணி ஆட்சி அமையின்னு சொன்னார். 30 தொகுதியில் வெற்றி பெற்று ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றம் சென்று தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். கிரண்பேடி அம்மையார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறோம். குறிப்பாக நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக கூறியிருக்கு, துணைநிலை ஆளுநர், அதாவது துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி அரசினுடைய பரிந்துரைகளின்படி செயல்பட வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த கோப்புகளை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும்னு கூறியிருக்குது. அதுபடி செயல்படுவோம். மத்திய அரசு அதை மாற முடியாது, நீதிமன்ற தீர்ப்பை மாற முடியாது. எப்படி வந்தாலும் சரி, மக்களுக்கு இவ்வளவு சிரமத்துக்கு இடையில் மத்திய அரசுடன் நெருக்கடியும், குறிப்பாக வந்து துணைநிலை ஆளுநருடைய அராஜகமும், எதிர்கட்சிகள் வந்து ஆட்சி கவிழ்ப்பு வேலை, இதெல்லாம் மீறி நாங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறோம். இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதாவது காங்கிரஸ் கட்சியை பலவீனமாக இருக்கிறது என்று நான், இது வந்து ஊடகங்களை பயன்படுத்தி பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசி வருது. காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா பூரா வந்து வேரூன்றி இருக்கிற கட்சி. காங்கிரஸ் கட்சி வந்து சில மாநிலங்களில் தோல்வி பெறுவோம், சில மாநிலங்களில் வெற்றி பெறுவோம். ஆனால் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து பலவீனன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். காரைக்காலில் பேசுகிறத கேளுங்க, காரைக்காலில் போய் அதை மாற்றி சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய, இப்போ இன்னைக்கு போனோம் நாங்கள், இன்னைக்கு போயிட்டு அறிவாலயம் போயிட்டு மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவருடைய பிறந்தநாளுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு, அவர் வந்து மறுபடியும் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அவர் அன்றைய தினமே ஜெகதரட்சகன் சார் பேசின அன்றைய தினமே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அது இந்து பத்திரிகையில் வந்திருக்கு. நான் அவர் அனுப்புனது வந்து தேர்தல் பணிக்கு இல்லை, கட்சி வளர்ப்பு பணிக்கு தான் அனுப்பினேன். தேர்தல் பணியை பொறுத்து எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன ஒன்று உங்களுக்கு விளக்கம்?